என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வீட் போடப்படுது. இதுக்கு முன்னாடி சர்ச் என்ன வந்துச்சுன்னா, இவரை எதுக்கு போலீஸ் கைது பண்ணுது, மணிகண்டனப்பட்டி போட்ட வீடியோவா இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்வீட்டுக்காக கைது பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை ரொம்ப ரொம்ப ஓடிக்கிட்டு இருந்தது. சில சேனல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மணிகண்டனப்பட்டி போட்ட வீடியோக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு புரிதலும் இல்லை. எஃப்ஐஆர் காப்பி ரெடி ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காஷ்மீர் மாதிரி மாடிக்கிட்டு இருக்கு, தேசத்துக்கு எந்த பெரிய துரோகத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் இங்கே இருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிவினைவாதி சக்திகள் வந்துட்டு எது வேணாலும் பண்றதுக்கு இங்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருந்தார். சோ இது வந்துட்டு ஒரு பர்சனனோட தனிப்பட்ட ஒபினியன். இப்போ எந்த செக்ஷன் கீழெல்லாம் இவர் புக் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 153A, செக்ஷன் 505. ரொம்ப முக்கியம் மற்ற செக்ஷன்லாம் என்னென்னா, இரு தரப்புக்கு இடையே வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த வன்முறையை தூண்டி விடக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பேசிக்கலி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து கைது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தாச்சு. அந்த கைது பண்ணலாம் அப்படின்னு போகும்போது நிறைய பாஜகவினர் அங்கே வந்து போய் பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு போய் வழிமறைக்கிறாங்க, மாரிதாஸ் அவர்களோட ஆதரவாளர்களும் வழிமறைக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சமன்ஸ் எங்கே, வாரண்ட் எங்கே.